கண்ணா பாப்பு கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் இருபடி சமன்பாடுகளை தீர்க்க இப்ப முத வந்து இது என்ன அமைப்புல இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணிடுது எதிரி கண்ணே ax squared plus bx plus c equal to 0 இங்க வந்து மாறி என்ன இருக்குது வேரியபிள் x இருக்குது ஆனா இங்க என்ன இருக்குது y இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாமா a y squared plus a b y plus c equal to 0 கொஞ்சம் கேப் போட்டு எழுதிட்டடி கண்ணே அப்பதான் உங்களுக்கு புரியும் a y squared plus b y plus c equal to 0 சரியாடா கண்ணா இப்ப இந்த அமைப்புல இத கொஞ்சம் மாத்தி எழுதிக்கலாம் சரியா எப்படி 36 வேற கலர்ல எழுதிக்கலாமா 36y squared அடுத்தது பிளஸ் இது என்ன பண்ணிக்கலாம் மைனஸ் 12 இங்க பாருங்க பிளஸ் இருக்கா இங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் அடுத்து என்னது 12a பெருக்கல் y ஏன்னா y னுடைய கெழு என்ன அப்படின்றத பார்க்கணும் நம்ம புரியுது அடிக்கணும்னா மைனஸ் 12a னு வரணும் அடுத்து என்னது பிளஸ் c ஸ்கொயர் c இருக்க இடத்துல என்ன வருது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 சரியா அடிக்கணும் இப்போ எது a பாருங்க வெரி குட் ரைட்டா a ஈக்குவல் டு 36 b ஈக்குவல் டு வெரி குட் மைனஸ் 12a c ஈக்குவல் டு ரைட்டா புரிஞ்சதா புரியலையா இப்ப எடுத்து எழுதிக்கோங்க புரியறதுக்காக சும்மா போட்டேன் பாருங்க இங்க பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்க பிளஸ் இங்க பிளஸ் அப்ப b ஈக்குவல் டு மைனஸ் 12a நிறைய பேர் 12 எழுதிறீங்க இங்க மாறி என்ன இருக்கு y ஸ்கொயர் y a கிடையாதுங்க புரிஞ்சுதுங்களா புரிஞ்சுதா புரியா b ஈக்குவல் டு மைனஸ் 12 அதனால எழுதிக்கோங்க a equal to 36 comma b equal to minus 12 a comma c equal to a squared minus b squared இப்ப நம்ம ஃபார்முலா எழுதணும் என்ன equal to very good பரவாயில்லையே y equal to minus b plus or minus root of b squared minus 4ac divided by 2a இந்த ஈக்குவல் டு சைனுக்கு நேரா போடுங்க divided by 2a நம்ம இந்த b squared minus 4ac ய தனியா கண்டுபிடிச்சுக்கோம் இல்லையா b squared minus 4ac equal to b இருக்கட்ல என்னடி கண்ண இருக்குதே minus 12a the whole square minus 4 பெருக்கல் a a இருக்கட்ல என்ன இருக்குது 36 பெருக்கல் c இருக்கிற இடத்துல a squared minus b squared ரைட்டா இப்ப இங்க மைனஸுக்கு அடுக்கு என்னவா வருது ரெட்டை எண் ஈவன் நம்பரா வருது அப்ப என்னவா மாறிடும் அது பிளஸ் ஆ மாறிடும் ஆனா பிளஸ் போட வேண்டாம் சரியா ஏன்னா நம் அடுத்தது 12 ஸ்கொயர் இந்த இடம் என்னவா வரும் 12 ஸ்கொயர் a ஸ்கொயர் அடுத்த மைனஸ் 4 பெருக்கல் 36 2 36 72 4 36னா என்ன அர்த்தம் இன்னொரு தடவை 72 அப்ப என்ன வருது 144 இல்ல மிஸ் நான் இப்படியே பெருக்கி போட்டுக்கறனால போட்டுக்கோங்க 6 நாம் 24 மிச்சம் 2 நாமும் 12 12 ஐ 2 ஐயும் கூட்டினா 14 மிஸ்க்கு இப்படியே பழக்கப்பட்டதனால இப்படி போட்டேன் அடுத்து இங்க என்ன இருக்குது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இங்க 12 ஸ்கொயர் என்னடி கண்ணே 144 a ஸ்கொயர் மைனஸ் 144 இங்க பாருங்க நல்லா கவனிக்கணும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் புரியுதுங்களா இங்க என்ன இருக்குது a ஸ்கொயர் சிலர் a plus b into a minus b னு வேண்டாம் அப்படியே போடு அப்ப மைனஸ் 144 into a ஸ்கொயர் மைனஸ் இன்டு மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ் இப்ப இருக்கنا என்ன வரும் பிளஸ் 144 b ஸ்கொயர்
இப்ப இங்க கவனிங்க பிளஸ் 144 ஏ ஸ்கொயரும் மைனஸ் 144 ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடு அப்ப இங்க என்னடி கண்ணு வருது 144 பி ஸ்கொயர் என்னடி கண்ணு வருது 144 பி ஸ்கொயர் புரியுதா அடி கண்ணு சிலர் இந்த ஐடென்டிட்டின ஒண்ணே பிரிக்க ஆரம்பிச்சறாங்க இங்க ஏ ஸ்கொயர்னு இருக்கு அதனால இது இப்படியே இருக்கட்டும் புரிஞ்சுதா அதே மாதிரி 12 ஸ்கொயர்ன்றது இங்க டைரக்டா 144 ஏ ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டால ரைட் இந்த ஸ்டெப் அவாய்ட் பண்ணாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது வந்துருச்சா அடுத்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் ஈக்குவல் டு மைனஸ் பி அப்ப என்ன அர்த்தம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 12 ஏ இந்த மைனஸ் ஃபார்முலால இருக்குது அந்த மைனஸ் அப்படியே இங்க எழுதிக்கிட்டோம் இந்த பி வந்து மைனஸ் 12 ஏனால இங்க எழுதிட்டோம் அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144 பி ஸ்கொயர் சரியா அடி கண்ணு அடுத்து டிவைடட் பை 2a என்ன அடி கண்ணு டிவைடட் பை 2a 2 பெருக்கல் 36 சரியாடா கண்ணா 2 பெருக்கல் 36 இப்போ இங்க போடலாம் மைனஸ் இன்டு மைனஸ் என்ன அடி கண்ணு பிளஸ் அப்ப 12 a ரைட்டா என்ன அடி கண்ணு 12 a அடுத்து பிளஸ் ஆர் மைனஸ் இது என்ன அடி கண்ணு ரூட் கவனிங்க ரூட் 144 பெருக்கல் ரூட் பி ஸ்கொயர் ரூட் 144ன்றது என்னது 12 12 144 தெரியலனா இங்க காரணிப்படுத்தி பாரு ரஃப் காலத்துல 144 2 7 2 14 2 2 4 புரியுதுங்களா அடுத்து 2 3 2 6 மிச்சம் 1 7 6 போச்சுனா மிச்சம் 1 6 2 12 6 6 36 புரியுதா அடி கண்ணு 6 6 36 அப்ப ரூட் 144 க்கு எப்படி எழுதலாம் நம்ம ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 6 பெருக்கல் 6 அப்ப இந்த 2 2 க்கு ஒரு 2 எடுத்துக்கறோம் இந்த 2 6 க்கு ஒரு 6 எடுத்துக்கறோம் அப்ப 2 6 12 இப்படி போடுறதனாலும் போடலாம் இல்ல இத மறுபடியும் நீ ரெண்டாம் வாய்ப்பாட்ல வச்சு போடுறதனாலும் போடலாம் புரியுதுங்களா இந்த 6ன்றது நமக்கு 2 3 6 2 3 6 னு வரும் தேவை இல்ல நமக்கு தான் இப்ப வர்க்க எண்கள் கண்டுபிடிக்கிறதுனால 6 6 னு ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி வரணும் அவ்வளவுதான் அதனால இப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம் 12 அடுத்து ரூட் பி ஸ்கொயர் என்ன அடி கண்ணு வருவீங்க ரூட் ஆஃப் பி இன்டூ பி அப்ப 12 பி இங்க மறந்துடக்கூடாது இந்த பி ரைட்டா டிவைடட் பை இந்த இடத்துல நல்லா கவனிங்க இந்த 2 பெருக்கல் 36 அப்படியே வச்சுக்கிறேன் நான் ஏன்னா இதுல 12 பொதுவா நான் வெளியில எடுக்க போறேன் இதுல எதை பொதுவா வெளியில எடுக்க போறேன் 12 ஏன்னா கேன்சல் பண்ண முடியும் அப்ப உள்ளுக்குள்ள என்ன வருது a பிளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 2 பெருக்கல் 36 இங்க பெருக்கி போட்டாலும் ஒண்ணும் தப்பு கிடையாது பெருக்கினா 72 வரும் ஆனா நமக்கு இது கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரியாடாக்கணும் அதனால நான் பெருக்கல வேற ஒண்ணும் இல்ல இப்ப இது என்னது ஓ 2 2 6 2 12 சரியா மறுபடி பாருங்க இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணலாமா பண்ணலாமா பண்ணக்கூடாது நீ பாருங்க ஓ 6 6 ஆறு ஆறு 36 சரியாடாகண்ணா புரியுதா புரியலையா இப்ப என்ன எழுதிக்கலாம் நம்ம y ஈக்குவல் டு a பிளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 6 பிளஸ் ஆர் மைனஸ் அப்ப தனித்தனியா எழுதுமா அப்போ y ஈக்குவல் டு a பிளஸ் b பை 6 கமா a இங்க பிளஸ் b இங்க எழுதிட்டு அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் பி ஏ மைனஸ் பி டிவைடட் பை 6 இதுதான் கண்ணு விடை புரிஞ்சுதா புரியலையா அதனால நீங்க இந்த வர்க்கப்ப அடுத்துறது வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் கரெக்டா 144 வர்க்க எண் தெரிஞ்சிருச்சு எனக்கு முழு வர்க்க எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அதனால 12 144 நீங்க இல்ல மிஸ் எனக்கு டக்குன்னு தெரியாதுன்ற குழந்தைங்களும் இருப்பாங்க அப்ப இப்படி எழுதிக்கோங்க இதுலயே அப்படிதான் இங்க பாருங்க 144ன்னு போட்டோமா 2 7 2 14 2 2 3 6 மறுபடி ரெண்டாம் வாய்ப்பாடு எடுக்கிற குழந்தை இருக்கு ஓ 2 2 8 2 16 மறுபடி 2 9 2 18 அப்ப 3 9 இப்படி எடுக்கலாம் அப்படி எடுத்தா என்ன வரும் ரூட் ஆஃப் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இந்த 2 க்கு 2 இந்த 2 க்கு 2 இந்த 2 க்கு ஒரு 3 அப்ப 2 2 3 நாமும் பண்ணுங்க சரியா அடி கண்ணு அதனால இப்படியும் செய்யலாம் ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது சரியா புரிஞ்சுதா தேங்க்யூ